இன்றைய புதுச்சேரி முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் இன்றைய கொரோனா தகவல். 1271 நபர்களுக்கு புதிதாக நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் 236 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குவாரண்டைனில் 14057 நபர்கள் இருக்கின்றனர். 5 நபர்கள் இறந்துள்ளனர். 2724 நபர்கள் குணமடைந்துள்ளனர். சமைக்கும் பொருட்களுடன் சரக்கு வாகனத்தில் பதுக்கி வைத்து காலாப்பட்டு மத்திய சிறைக்குள் கஞ்சா செல்போன்களை கொண்டு சென்ற டிரைவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300 மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அடிக்கடி சோதனை நடத்தி கைதிகள் அறைகளில் இருந்து செல்போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். சிறை வளாகத்தில் நேற்று முன்தினம் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதற்காக சிறையில் சமீனா பந்தல் போடப்பட்டு இருந்தது. சிறைத்துறை பணி ஒப்பந்ததாரர் மூலம் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன. இதற்காக வெளியில் இருந்து பந்தல் அமைப்பதற்கான பொருட்கள் சரக்கு வாகனத்தில் கொண்டு வரப்பட்டது. அதை அண்ணா சாலையில் உள்ள பிரபல எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் டிரைவரான பம்பாகிரபாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் வயது 39 என்பவர் கொண்டு வந்தார். இவருக்கு சிறையில் இருந்து வரும் கைதிகளுடன் நட்பு இருந்ததாக தெரிகிறது. ஏற்கனவே சிறையில் இருந்த பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் மூலம் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் சிறை ஊழியர்கள் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் பாஸ்கர் ஓட்டி வந்த வாகனத்தை சிறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வாகனத்தில் கதவில் 137 கிராம் கஞ்சா, 4 செல்போன்கள், 2 செல்போன் சார்ஜர்கள், புதை பொருட்கள் 10 பாக்கெட், 4 பீடி மண்டல்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பார்த்த சிறைத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே சிறைத்துறை காவலர்கள் அவற்றை பறிமுதல் செய்து சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த பாஸ்கரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் அவர் அந்த பொருட்களை வானரப்பேட்டை பாம்பு ரவி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி விக்கி மற்றும் திருபுவனை தொழிலதிபரான வேலழகன் கொலை வழக்கில் சிறையில் உள்ள களித்திருத்தல் கூப்பம் ரவுடி ஜனா ஆகியோருக்காக கொண்டு சென்றப்பட்டது அம்பலமானது. இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் காலாப்பட்டு போலீசில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாஷம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து பாஸ்கரை கைது செய்தனர். பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறையில் உள்ள ரவுடிகள் வெளியில் இருக்கும் தங்கள் கூட்டாளிகள் மூலம் பாஸ்கரை மிரட்டி செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து அனுப்பினார்களா என்று போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக சிறையில் உள்ள ரவுடி விக்கியும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுவையில் பெண் உட்பட இருவர் கைது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மசாஜ் சென்ட்ரல் அழகு நிலையம் என்ற பெயரில் விபச்சார தொழில் கொடிகட்டி பறக்கிறது. இது தொடர்பாக போலீஸ் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் புதுச்சேரியில் உள்ள மசாஜ் சென்டரில் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக 40 பேர் மீது போக்சோ சட்டத்தில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 10 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை கோயவரப்பாளையம் லெனின் வீதியில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் போலீஸ் அந்த அழகு நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு விபச்சாரம் நடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அழகு நிலை உரிமையாளர் முத்துப்பிள்ளை பாளையத்தைச் சேர்ந்த ஜெசிமா வயது 35, உல்லாசத்துக்கு வந்த மயிலாடுதுறை சேர்ந்த ராஜகோபால் வயது 63 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அழகிகள் 5 பேர் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலவில் இருப்பதால் அதிகம் விவாதிக்க வேண்டாம். மத்திய அரசு புதுவைக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளது. மத்திய அரசு தோழமையோடு செயல்படுகிறது. வேதசக்தி திட்டத்தின் கீழ் மாநிலத்துக்கு பல நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு மேலும் பல நலத்திட்டங்கள் வர வாய்ப்புள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் கூறியது போல மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கான மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருகின்றன என்று இவ்வாறு அவர் கூறினார். இதுபோல் புதிதில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.